Hello friends, welcome to GKS Info Tech. இன்றைக்கான ப்ராடக்டில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ZIPP பிராண்டில் நியோடினம் சில்க் டோம் டியூட்டரை பற்றி தான் பார்க்குறோம். பெரும்பாலும் பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த நியோடினம் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். இந்த நியோடினம் அப்படின்றது வந்து ஒரு மெட்டீரியலோட நேமு. நியோடினம் மேக்னட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியோடினம் எப்படி வந்து அதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நியோடினம் அயான் போரான் இது மூணுமே வந்து சேர்ந்து ஒரு மேக்னட்டை உருவாக்குறாங்க. அதை கொண்டு தான் இந்த டியூட்டரை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த நியோடினம் டியூட்டர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மேக்னெட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இந்த நியோடினம் பற்றி போட்டிருக்காங்க. அதன் கொண்டு தான் இதை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் நம்பர் ZNT02. இது ஒரு 100 வாட்ஸ். இது அண்ட் இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, நாமினல் இம்பிடன்ஸ் வந்து 8 ஓம்ஸு, சென்சிட்டிவிட்டி 92 dB இதில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் 1.5 கிலோஹர்ட்ஸ்லேருந்து 18 கிலோஹர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதோட வாய்ஸ் காயில் டயாமீட்டர் 1 இன்ச் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த டயப்ரம் மெட்டீரியல் வந்து சில்க் கொடுத்துருக்குறாங்க. ஹவுசிங் மெட்டீரியல் வந்து அலுமினியமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாக்ஸில் இதான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் 4 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துட்றாங்க. கவரில் ஓகே, ஃப்ரண்ட் லுக் வந்து இது கம்ப்ளீட்டாகவே அலுமினியமில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோசிங் எல்லாமே வந்து அலுமினியமில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட் தான் வந்து நியோடினம் மேக்னெட். பேக் சைடில் நியோடினம் சில்க் டோம் டியூட்டர் ZNT02 8 ஓம்ஸு, ZIPP ஃபீல் த மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து பொலாரிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்டட் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து பாசிட்டிவும் இது வந்து நெகட்டிவும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டியூட்டரை யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு கெப்பாசிட்டரை போட்டு யூஸ் பண்ணணும் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக. அண்ட் நமக்கு வேண்டிய விதமான ஒரு சில்னஸ் அதில் நமக்கு கிடைக்கும், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டரை. ஓகே, இப்போ நம்ம இந்த டியூட்டரோட ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த டியூட்டரை பற்றி, பட் ஒரு ஆடியோ டெஸ்ட் எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட்டை பார்க்கலாம், இந்த டியூட்டர்லேருந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணிவிட்டு வெறும் டியூட்டர்லேருந்து எப்படி வருது சவுண்டு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டியூட்டரோட டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு ரெசிஸ்டர் எடுத்துருக்கிறேன், 2.2 ஓம்ஸில் 5 வாட்டில். அதுக்கப்புறம் 474-450 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துருக்கிறேன். இது எழுத்து தெரியாது, இதோடய வேல்யூ வந்து 684-450 வோல்ட்டில் எடுத்துருக்கிறேன். இது ஒன்று ஒன்றும் நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். இதோடய சில்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக இதில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம டியூட்டர், ஒரு பக்கம் சும்மா ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கெப்பாசிட்டி இல்லாமல் எப்படி நமக்கு அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு சினிமா பாட்டு வச்சு போட்டு காட்டுறேன்.
ஒரு சினிமா பாட்டு தான். எந்த ஒரு கெப்பாசிட்டரும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டரை போட்டு நம்ம கொடுத்து பார்க்கலாம். இதோட இப்போ நெக்ஸ்ட் போட்டு பார்க்குறேன். ரொம்ப மைல்டாக இருக்கும். இது வந்து 684. இப்போ ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் ஒரு காம்பினேஷனில் போட்டு காட்டுறேன். இந்த 684 வந்து ஓரளவு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.